அனைவருக்கும் வணக்கம். நான் மோகன்ராஜ். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் கட்டப்படும் வீடுகளுக்கான தொகையை உயர்த்தியிருக்கிறாங்க. எவ்வளவு தொகை உயர்த்தியிருக்கிறாங்க, எதற்காக உயர்த்தியிருக்கிறாங்க, எந்த தொகையை உயர்த்தியிருக்கிறாங்க என்பது போன்ற விவரங்களை நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. ஏதாவது கேட்கணும்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே நம்ம சேனல்ல பசுமை வீடு திட்டம், பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் போன்றவை பற்றிய வீடியோக்கள் இருக்கு. தேவைப்படுறவங்க அதை பார்த்து பயனடைங்க. அந்த வீடியோக்களோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டம் ஊரகத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கான அலகு தொகை ₹1,20,000. இதில் மத்திய அரசின் பங்கு 60%, அதாவது ₹72,000. மாநில அரசின் பங்கு 40%, அதாவது ₹48,000. மேலும் இத்துடன் கான்கிரீட் மேற்கூரை அமைப்பதற்காக தமிழக அரசு கூடுதல் நிதியாக ₹50,000 ஒவ்வொரு வீட்டிற்கும் வழங்குகிறது. இவை அனைத்தையும் சேர்த்து ஒரு வீட்டிற்கான மொத்த அலகு தொகை ₹1,70,000. இந்த அலகு தொகையுடன் கூடுதலாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் அறிவிக்கப்பட்ட ஊதியத்தின் அடிப்படையில் 90 மனித சக்தி நாட்களுக்கான ஊதியம் ₹23,040. மேலும் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்டும் பணிக்கு ₹12,000 இதனுடன் ஒருங்கிணைந்து வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கட்டுமான பொருட்களின் விலையேற்றம் காரணமாகவும் கொரோனா காலத்தில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாலும் மேற்கண்ட அலகு தொகையினை கொண்டு ஏழை எளிய மக்கள் வீட்டினை கட்ட இயலாத நிலை உள்ளதாகவும், எனவே தமிழக அரசால் ஏற்கனவே மேற்கூரை அமைக்க கூடுதலாக வழங்கப்பட்டு வந்த ₹50,000 ஆனது ₹1,20,000 உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒவ்வொரு வீட்டிற்குமான அலகு தொகை ₹1,70,000 இருந்து ₹2,40,000 உயர்த்தப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. இதனுடன் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ₹23,040 மற்றும் தனிநபர் இல்ல கழிப்பறை கட்ட வழங்கப்படும் ₹12,000 சேர்த்து மொத்தம் ஒரு வீட்டிற்கு ₹2,75,040 வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூடுதல் நிதி உதவியால் கட்டி முடிக்காமல் உள்ள வீடுகள் கட்டி முடிக்கப்படுவதுடன் தாங்களே கட்ட வசதியில்லாத பயனாளிகளுக்கும் வீடுகள் ஒதுக்கப்பட்டு தமிழ்நாடு ஊரக வீட்டு வசதி மற்றும் உட்கட்டமைப்பு வசதி மேம்பாட்டுக் கழகத்தின் உதவியோடு கட்டி முடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.